ஹேயோல் இது உங்கள் சனா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் விட்டுருக்கான் யாருன்னா நிக்சன். அதுக்கப்புறம் மாயா விசித்ரா பின் அந்த மாயான்கோ வந்து செம்ம சொம்படிக்கிறாங்க. இந்த டைமில் தினேஷ் அண்ட் விஷ்ணு தான் வந்து அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டாக எகிரி பேசி நிக்சனை கிழிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ நிக்சன் போய் விஷ்ணுவோட கேப்டன்சி சரியில்லைங்கிற மாதிரி பேசுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாயான் பூர்ணிமாவுக்கு வந்து விஷ்ணு சொம்படிக்கலை, சுயமாக யோசிச்சு இந்த கேப்டன்சி பண்ணுறாருங்கிறனால அது சரியில்லை இது சரியில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ விஷ்ணுவும் ரொம்ப நேரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன கேட்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா, நீ இந்த வீட்டில் என்ன விஷயம்லாம் பண்ணியிருக்க, வினுஷா எவ்வளோ இதாக பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே நிக்சன் வந்துட்டு அதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே விஷ்ணு சொல்லுவாங்க, நீ தேவையில்லாமல் வந்து என்ன ஒன்றுனா, நீ இந்த வீட்டில் பண்ண விஷயத்தில் நான் சொல்லுவேன், இன்னொரு பொண்ணு விஷயத்து கூட எனக்கு சொல்றதுக்கு இருக்கு, சொல்ல வேண்டாம்னு பார்க்குற, பேசாமல் போயிருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அர்ச்சனா விஷ்ணுகிட்ட சொல்லுவாங்க, நேற்று வந்து நான் இந்த குரூப்போட உண்மையை சொன்னதுக்கு என்னை வந்து இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு லைஃப் இருக்குன்னு யோசிங்க, ஸ்டாம்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னான். ஆனால் இவங்க வந்துட்டு யாருடைய லைஃப் பற்றி யோசிக்காமல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்களாமான்னு விஷ்ணுகிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நிக்சன் புடி புடின்னு பிடிச்சிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்த சண்டை, இந்த செகண்ட் ப்ரோமோவில் வந்துட்டு இந்த சண்டையெல்லாம் போடுறதுக்கிட்ட விஜய் வர்மா என்ன பண்ணுவார் அப்படின்னா, வந்து சரவண விக்ரமங்கள்லாம் சமாதானப்படுத்தி நிக்சனை கூப்பிட்டு போவாங்க. ஸோ நிக்சன் வந்து அடிக்க போவான், சீ நாயே நீ எல்லோரும் பொண்ணா மூடிட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசுவான். அர்ச்சனா வந்து மரியாதையே பேசு போடா அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது விஜய் வர்மன் என்ன சொல்லுவாங்க, அதை சாரி கேட்டாலாம் விடுங்க. ஆக்சுவலாக நிக்சன் வந்து சாரி எல்லாம் கேட்கவே இல்லை. பொதுவாக நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் சாரின்னு தான் சொல்லுவானே தவிர, வினுஷா இந்த மாதிரி உங்களை பேசின தப்பு நான் தெரிஞ்சே தான் பண்ணேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சாரி கேட்கவே இல்லை. ஸோ விஜய் வர்மா வந்து பியோரா நிக்சனுக்கும் மாயான்கோக்கும் சொம்படிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வருது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினுஷாவோட விஷயத்தில் ஃபர்ஸ்ட் விசித்ரா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, வினுஷாக்காக நான் வருவேங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, இப்போ மாயான் கேங்கில் வந்து அவங்க ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நிக்சனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இதுக்கு முடிஞ்ச விஷயம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பிரதீப்புடைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசின விசித்ரா, மாயா வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டா, மாயா பொய் சொல்ல மாட்டா, பிரதீப் தான் பொய், அவனை அடிக்கணும், அவன் வெளியே போனால் இதை விட கிரைம் பண்ணுவாங்கிற மாதிரிலாம் பல்ட்டி அடித்த விசித்ரா இப்போ சேம் அதே மாதிரி தான் நிக்சன் விஷயத்துலேயும் பண்ணுறாங்க. அன்னைக்கு வந்துட்டு வினுஷா விஷயத்தை பெருசாக எடுத்து பேசின விசித்ரா, இன்னைக்கு அவங்க கேங்குங்கிறனால பேசாதீங்க எப்படி விடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விசித்ரா வந்து ஒரு பொய்யான போலியான ஒரு நபர், கிளாப்ஸுக்காகவும் கமலுடைய ஆப்போசிட்டில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வந்து மாயா கேங்கில் சேர்ந்து ஒரு வேலை தரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப கேவலமாக இருக்குது. விசித்ராவுடைய நடிப்பு அப்படி பச்சையாக தெரிஞ்சிருச்சு இந்த விஷயத்தில். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் வந்து கத்துறான், இந்த மாதிரி வினுஷா விஷயத்தை பற்றி இன்னும் பேசுகிறேன், எப்போ பார்த்தாலும் வினுஷா வினுஷா வினுஷான்னு உன்னை சொருகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அதுக்கப்புறமா வந்து யார் யாரில் வினுஷாவை பற்றி பேசுகிறீங்களோ அவங்கள எல்லாத்தையும் சொருகுவேங்கிறான். ஸோ இந்த டைமில் தான் யார் இறங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அண்ட் தினேஷ் ரெண்டு பேரும் இறங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷ்ணு என்ன கேட்குறாருன்னா, நீ இந்த வீட்டில் நடக்கிறதுல பேசுகிறேன், அப்போ நீ பண்ணதே நான் பேச தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டு விசித்ரா வந்து விடு 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 பேசாதேங்கிறாங்க. ஏன் பேசக்கூடாது, கமலும் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவை கொடுக்கல, டிஸ்பிளே பண்ணியும் நீங்கள் ஒன்றும் கேட்க காணோம், எல்லாரும் புள்ளி கேங் ஃபுல்லாக சொம்பு தூக்கிட்டு இருந்தீங்க நிக்சனுக்கு, அவனும் மனசு வருந்தி மன்னிப்பு கேட்கல. ஃபஸ்ட்டு வினுஷா வந்து இந்த விஷயத்துக்கு நான் வந்து அவன் மன்னிப்பெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு சொன்னால் சரியாயிருமாங்கிற மாதிரி அவங்களே உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் அர்ச்சனா பேசினதுலையும் விஷ்ணு பேசினதுலையும் எந்த ஒரு தப்பு இல்லை. அர்ச்சனா வந்து நிக்சன் நீ வந்து பேசுறியா, நீ வந்து பேசுறதுக்கு தகுதியாங்கிற மாதிரி நிக்சனோட விஷயத்தை உடைச்சாங்க. விஷ்ணு எதுக்காக உடைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவை போய் இவன் நோண்டிகிட்டே இருந்தா அப்போ நீ ஒழுங்காங்கிற மாதிரி விஷ்ணு உடைச்சாரு. ஸோ விஷ்ணு இங்கே கேட்டிருக்கிற இடையில விசித்ரா வந்து விஷ்ணுவை சண்டை போடாத போங்கிற மாதிரி சொன்னோடனே விஷ்ணு நாலு கற்று கத்திட்டு போறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரையும் சொருகிடுவேங்கிற மாதிரி சொன்னோடனே தினேஷ் எந்திரிச்சு வரா, எந்திரிச்சு வந்து என்ன நீ ஓவரா வாய் விட்டுட்டு இருக்க, எல்லாத்தையும் சொருகிடுவியா, பார்த்து பேசிக்கோ, வீட்டில் வீட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாம் பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, நீ எல்லாம் அப்படியா பேசாதுன்னு சொல்ல முடியாது. இந்த நிக்சன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தினேஷ்டையும் விஷ்ணுட்டே எகிற மாட்டேனா, அர்ச்சனாட்ட தான் எகிர போறான். ஸோ ஒரு பையனா இருந்தும் ஒரு பையன்ட்டு உனக்கு சண்டை போட முடியல, பொண்ணுகிட்ட நீ எகிரிட்டு போற, அடிக்க போற, அதுக்கு எல்லாரும் சுத்தி பொண்ணுங்க யாருமே சப்போர்ட்டுக்கு அந்த பொண்ணுக்கு நிக்கல, நல்லா பாத்துக்கோங்க, தெரியும் பொண்ணுங்க யாரும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் நிக்கல, ரெண்டு பசங்க சப்போர்ட் நிக்கிறாங்க, தினேஷ் அண்ட் விஷ்ணு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாயா அண்ட் பூர்ணிமா இந்த கேங்கு, இந்த கேங் தான் வந்து உமன் சேஃப்டின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணாங்க, உரிமை குரல் தூக்கி. இந்த கேங் இங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிக்சனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, என்னடா ஃபெமினிசம்னா பொண்ணுங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணும், தப்பு நடந்திருக்குன்னா நிக்சனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு பார்த்தா அவங்களோட கேங் இல்ல. ஸோ அதனால இந்த ஒரு
பாயிண்ட் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது, நீ அமைதியாக இரு அப்படின்னு மட்டுமே மாயா பூர்ணிமா இவங்கெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, விசித்ரா அவங்கெல்லாம். ஸோ இப்போ தான் தெரிஞ்சுது, ஓ நீங்கள் வந்து ஃபேக் ஃபெமினிஸ்ட் தானால நீங்கள் பேச மாட்டாங்க, பிரதீப் மேலேயே நீங்கள் போட்டது பொய் பழி, ஊர் ஃபுல்லாக நாரி உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி ஒவ்வொருத்தராக எவிக்ட் ஆகி போயிட்டுருக்காங்க. விஜய் டிவி கமல் பிபிடி மூணு பேரும் சேர்ந்து உங்களையும் உங்களோட கேங்கி காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி ஆட்டம் இருக்குதா செய்யும், நீங்கள் எப்படி நியாயத்துக்கெல்லாம் நிற்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபேக் ஃபெமினிஸ்டோடைய முகத்திரை கிழிஞ்சு போச்சுங்க. இந்த சரவண விக்ரம், பூர்ணிமா, மாயா, விசித்ரா, விஜய் வர்மா இவங்க எல்லாருமே வந்து நிக்சனுக்கு சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. மணி, ரவீனா, அதுக்கப்புறமா வந்து ஒரு சிலர்லாம் நமக்கு எதுக்குப்பா வம்புங்கிற மாதிரி கம்முன்னு இருக்காங்க. ஸோ கம்முன்னு இருக்கிறதும் கூட தப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் தினேஷ் அண்ட் விஷ்ணு தான் வந்து இந்த விஷயத்தில் இறங்கி பேசுகிறாங்க. ஏன்னா விஷ்ணுக்கு வந்து பர்சனலாக வினுஷாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவர் நிற்கலை, இனி என்ன உடனே நானும் உடனே எக்ஸ்போஸ் பண்ணுவேங்கிற மாதிரி நிற்கிறாரு. ஸோ தினேஷ் வந்து இந்த இடத்துல நியாயமாக நிற்கிறாரு, வெளியில் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல இவன் பண்ணது வந்துட்டு ரெட் கார்டுக்கு உரிய ஒரு விஷயம். ஏன்னா த்ரெட்னிங் பண்ணியிருக்கான் பிரதீப், வந்து விளையாட்டுக்கு சொன்ன விஷயத்தை இவன் த்ரெட்னிங் மாதிரி மாற்றி ஒரு பைப்பலி போட்டான், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவன் வந்து உண்மையாலுமே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் த்ரெட்னிங் பண்ணியிருக்கான். இவன் வந்து இதுக்கு ரெட் கார்டுக்கு டிசர்விங்கான பர்சன். ஸோ கமல் வந்து சாட்டர்டே எபிசோடில் கண்டிப்பாக வினுஷா விஷயத்தை பற்றி பேசி நிக்சனை நார் அடித்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஆடியன்ஸ், அப்புறம் நம்மளை மாதிரி ஜென்ரலாக ரிவ்யூ பண்ணக்கூடியவங்களுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ சில பேர் வந்து புள்ளி கேங்க்கு இப்படி சொம்பு தூக்கிட்டு சுற்றுறாங்கள, ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னா இதெல்லாம் எதுக்கு பேசிட்டுங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இது விஷயம் கிடையாது, டைட்டில் ஒன்று சும்மா கிடையாது, 50 லட்சம் ரூபா தூக்கி கொடுக்குறாங்க, மக்கள் ஓட்டு போட்டு தான் கொடுக்குறோங்கிற மாதிரி இவங்க ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தா மக்கள் விருப்பம் என்னென்னா ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்த்தா புள்ளி கேங்கில் இருக்கிற யாருக்குமே டிசர்விங் கிடையாது அப்படிங்கிறத ஒரு விஷயம். அர்ச்சனா, தினேஷ், ரவீனா, மணி இவங்களாம் போய் உட்காடுறாங்க. அப்போது வந்து அர்ச்சனை வேறு ஏதோ விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ரவீனா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரவீனாக்கு என்ன வேலைன்னா சண்டை நடக்கும்போது சிரிக்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலை ஒன்று இருக்குது, அதுவும் அந்த புள்ளி குரூப்பில் ஒரு மெம்பர் தான், இப்போ பிரிஞ்சு வந்து ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கு மணி, ரவீனா அவங்கெல்லாம். ஸோ இதில் சிரித்த உடனே மறுபடியும் எகிரிட்டு வரான், நிக்சனை எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனா. அப்போ தினேஷ் வந்து மறுபடியும் திட்டி விடுறாரு, உனக்கு தெரியுமா நான் உங்கள் விஷயத்துக்கு தான் சிரித்தோன்னு, வேறு விஷயம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா இவ சிரிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோஸ் கட் பண்ணி அனுப்புகிறாரு. விஷயத்தில் எந்த பெண்களுமே வந்துட்டு சப்போர்ட்டுக்கு நிற்கலை, ஆனால் ரெண்டு ஆண்கள் நின்னாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்தவரை புள்ளி கேங்காக இருக்கிறவங்க யாருக்கும் டைட்டிலுக்கு தகுதியே கிடையாது. ஸோ இந்த நிக்சனை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.